வணக்கம் நண்பர்களே, பிரீமியர் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நான் உங்கள் நிவேதா. இன்றைக்கு நாம என்ன பார்க்க போறோம் என்றால், உடலுறவு தேவையை தீர்த்து கொள்ள தினமும் சுய இன்பத்தில் ஈடுபடலாமா? சுய இன்பம் என்பது ஒரு சாதாரண சமாதான நடவடிக்கையே ஆகும். அதனால் இப்பழக்கத்தில் ஈடுபடுவது தவறல்ல. ஆனால் இளம் வயதில் அடிக்கடி தலை தூக்கும் காம உணர்வை கட்டுப்படுத்த தெரிந்து கொள்வது அவசியம். இளம் வயதுக்காரர்களுக்கு HIV தொற்று எய்ட்ஸ் என்னும் ஆட்கொல்லி நோய் வருவதை பார்க்கும் போதுதான் பாலுணர்வு கட்டுப்பாடு யுகதிகளின் முக்கியத்துவத்தை நாம் உணர்வது கட்டாயமாகிறது. எப்போதும் உங்களை பிஸியாகவே உங்களை வைத்திருங்கள். இளம் வயதில் மூளை மிகவும் சுறுசுறுப்பாக இயங்குவதால் அதற்கு சதா தீனி தேவைப்படுகிறது. நீங்கள் சரியான தீனி போடாவிட்டால் மனம் தன் விருப்பத்திற்கு ஏதாவது முருங்கை மரத்தில் ஏறி ஆடும் ஆட ஆரம்பித்து விடும். அதனால் கதை, கவிதை, அறிவியல், ஆராய்ச்சி என்ற அறிவுக்கு உணவு போட்டுக்கொண்டே இருந்தால் மனதில் வெறுமை தோன்றாது. தனிமையை முடிந்தவரை தவிர்த்து விடுங்கள். செய்வதற்கு எதுவுமே இல்லாத போது தனியாக இருப்பது கண்டதையும் பரீட்சித்து பார்க்க தூண்டிவிடும். எனவே எப்போதும் பலர் சூழ இருக்க முயற்சி செய்யுங்கள். விளையாட்டில் ஈடுபடுங்கள். அல்லது அது ஆரோக்கியத்திற்கு நல்லது. ஹார்மோன்களை செலவழிக்க ஒரு நல்ல வடிகாலாகவும் அமைகிறது. ஏதாவது சுவாரஸ்யமான பொழுதுபோக்கை வளர்த்துக் கொள்ளுங்கள். அந்த பொழுதுபோக்கில் ஈடுபடும் போது பிற தேவையில்லாத எண்ணங்களை மறந்து சுவாரஸ்யத்தில் மனம் லயிக்குமாறு செய்யுங்கள். பெற்றோருக்கு உதவி செய்யும் வகையில் வீட்டு வேலைகளில் உடலை வருத்தி உழைத்தால் கூட சில வேலை இல்லாத காம எண்ணங்கள் வருவதை அறவே தவிர்க்க இயலும். காம உணர்வு தலை தூக்கினால் சுய இன்பமா, வெறும் கற்பனையா, சைடடி ஏதாவது ஒரு சமாதான நடவடிக்கைகளை தானாக தலைத்து கொஞ்ச நேரத்தில் மனம் இயல்பு நிலைக்கு திரும்பி விடும். உடனே அடுத்தடுத்து வேலையை பார்க்க நகருங்கள். இன்னும் கொஞ்ச நேரம் என்று இதிலேயே மூழ்கி வேதாளத்தை உயர உயர முருங்கை மரத்தில் ஏற்றி விடாதீர்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எதுவும் டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இன்றும் அன்புடன் நிவேதா. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.